வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். பசுமை மின்வெளி தடம் இரண்டாம் கட்ட பணிகள் 2 மாதங்களுக்குள் தொடங்கப்படும் என்று மின்வாரி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதன் மூலம் தமிழகத்திற்கு கூடுதலாக 4000 மெகாவாட் மின்சாரம் கிடைக்கும் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. வருகின்ற 4 April என்று மகாவீர் ஜெயந்தியை முன்னிட்டு புதுச்சேரியில் ஜிப்பர் மருத்துவமனையில் வெளிப்புற நோயாளி பிரிவுகள் இயங்காது என்று மருத்துவமனை நிர்வாகம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. காலை சிற்றுண்டி திட்டமானது ஈரோடு மாநகராட்சியில் கூடுதலாக 32 பள்ளிகளில் இன்று முதல் அமலுக்கு வந்தது. முருகன் சுவாமி கோவிலில் சண்முகார்ச்சனை செய்வதற்கு 5000 கட்டண உயர்வு செய்ய சட்ட விதிகளின்படி அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் சுமார் 1 கோடி குடும்ப தலைவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார். மேலும் இத்திட்டத்திற்கான வழிகாட்டு முறைகள் விரைவில் வெளியிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராகுல்காந்தி அவர்கள் MP பதவியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டதை அடுத்து டெல்லியில் உள்ள அரசு இல்லத்தை காலி செய்யுமாறு ராகுல்காந்தி அவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலில் பங்குனி பெருவிழாவையொட்டி இன்று முதல் வருகின்ற 6 April வரை போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநில அரசுகளுக்கு வழங்க வேண்டிய GST நிலுவைத் தொகை எதுவும் நிலுவையில் இல்லை என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நேற்று பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். அதிமுக பொதுக்குழு தீர்மானங்கள், பொதுச் செயலாளர் தேர்தலுக்கு தடை கோரிய மனுக்கள் மீது சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பு அளிக்க உள்ளது. பள்ளி கல்வித்துறை சார்பாக சிறார் இலக்கிய திருவிழாவை அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் துவங்கி வைத்துள்ளார். புதுச்சேரியில் பொதுப்பணித்துறை ஊழியர்களுக்கான ஊதியம் 15,000 to 18,000 உயர்த்தப்படுவதாக சட்டப்பேரவையில் அம்மாநில முதல்வர் ரங்கசாமி அவர்கள் அறிவித்துள்ளார். மலைப்பகுதிகளில் மேலே செல்லக்கூடிய மின் கம்பிகளை புதைவட கம்பிகளாக மாற்றும் பணியானது வருகின்ற ஆண்டில் நடைபெறும் என அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார். ஆதம்பாக்கத்தில் அமைக்கப்பட்ட புதிய நடைபாதை திறந்து வைக்கப்பட்டுள்ளது. அமராவதி அணையிலிருந்து ஆற்றில் திறக்கப்பட்ட தண்ணீரின் அளவு குறைக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை தொடர்பான வழக்கு விசாரணை வருகின்ற 10 April உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. ஆதார் எண்ணை பான் கார்டுடன் இணைப்பதற்கு இன்னும் 3 நாட்கள் உள்ளது. இதற்கான கடைசி நாள் March 31 என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பதி தேவஸ்தானத்திற்கு பக்தர்கள் காணிக்கையாக செலுத்திய வெளிநாட்டு பணம் தொடர்பாக 3 ஆண்டுகளாக விளக்கம் தராததால் ரிசர்வ் வங்கி திருப்பதி தேவஸ்தானத்திற்கு 3 கோடி ரூபாய் அபராதம் விதித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை மாநகராட்சி பட்ஜெட்டில் 83 புதிய அறிவிப்புகள் இடம்பெற்றுள்ளதாக மேயர் பிரியா அவர்கள் அறிவித்துள்ளார். அதன்படி சென்னையில் பள்ளி மாணவர்களுக்கு மாலை நேரத்தில் ஸ்நாக்ஸ் வழங்க மாநகராட்சி பட்ஜெட்டில் 1 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி ஏற்படுத்திய ஆசிரியர்கள் விடுமுறை நாட்களில் சுற்றுலாவுக்கு அழைத்து செல்லப்படுவார்கள் என்றும் சென்னை மாநகராட்சி பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று இந்த கல்வியாண்டில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் ஏதேனும் ஒரு பாடத்தில் முழு மதிப்பெண் பெறும் மாணவர்களுக்கு தலா 10,000 ரொக்கப்பரிசு வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இசேவை மையம் அமைக்க விண்ணப்பிக்கும் தகுதியானோருக்கு உடனடியாக அனுமதி வழங்கப்படும் என்று அமைச்சர் மனோஜ் தங்கராஜ் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 10 April மேற்கண்ட இந்த 11 நாட்கள் வங்கிகளுக்கு விடுமுறை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 100 நாள் வேலைக்கான சம்பளம் உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் அதன்படி தமிழ்நாட்டில் 1 நாள் குறைந்தபட்ச கூலித்தொகை 281 ரூபாயிலிருந்து 290 அதிகரிக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்செயல் விடுப்பு போராட்டத்தில் ஈடுபட உள்ள தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்களுக்கு அந்த நாளில் ஊதிய பிடித்தம் செய்ய வேண்டும் என அரசு உத்தரவிட்டுள்ளது. மதுரை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு 1,35,00,000 ரூபாய் டெண்டர் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் இன்று 44,080 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 75 ரூபாய் 70 பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. வணக்கம்.